ஹாய் friends, வெல்கம் பேக் to பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம மந்த்லி டூ லேக் வரைக்கும் ஏன் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு பேப் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் subscribe பண்ணணும் subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணைக்கோழி வளர்ப்பு பிஸ்னஸ் ஏரியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறாங்க இந்த பண்ணை கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராய்லர் கோழிகள் வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் அனைவருமே விரும்பி சாப்பிட்றாங்க இந்த சிக்கன் நிறுவனங்களான எம்பிஎஸ் சிக்கன் சுகுனா சிக்கன் போன்ற நிறுவனங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் விவசாயிகளுக்கு பண்ணை கோழிகள் வளர்த்து தரதுக்கு அந்த இடைக்கையாற்ற ஊதியம் வந்து அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பண்ணை அமைக்கிறதுக்கு முதலீடு வந்து நம்மளுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் நம்ம மாதத்துக்கு ஐயாயிரம் கோழிகள் வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு கோழிக்கு ஒரு சதுரடி வீதம் ஐயாயிரம் சதுரடிக்கு நம்ம வந்து பண்ணை வந்து அமைக்க வேண்டியது இருக்கும் இந்த பண்ணை அமைக்கிறதுக்கான செலவு வந்து நம்ம எப்படி பண்ணை அமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா அதுலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணீர் வசதி கண்டிப்பாக தேவைப்படும் தண்ணீர் வசதி மற்றும் மின்சார வசதி இந்த பண்ணை கோழி வளர்ப்புக்கு தேவைப்படும் மொத்தமாக பார்க்கையில் பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பண்ணை கோழி வளர்ப்புக்கு தேவைப்படும் இதுக்கு தேவையான பண்ணை கோழிகளில் வளர்த்துறதுக்கு தேவையான தீவனங்கள் மற்றும் அந்த குஞ்சு கோழிகளை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க அந்த கோழிகளுக்கு எடுப்படக்கூடிய நோய்களுக்கான மருந்துவமும் அவங்களே வந்து பார்த்துருவாங்க ஸோ நம்ம இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கோழிகளை வந்து தரமாக வளர்த்து கொடுக்குறோமோ அதுக்கேற்றது போல் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பேட்சுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு கோழி வந்து சின்னதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பெருசாகிடும் நாற்பத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் அந்த கோழியை எடை போட்டு அவங்க எந்த எவ்வளோ கிலோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுத்துருவாங்க பர் கேஜிக்கு ஆறுரூவாலேருந்து எட்டுருவா வரைக்கும் அமௌண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஐயாயிரம் கோழிகள் வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாலருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இந்த கோழிகளுடைய எடை வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்ச தீவனத்தில் அதிக எடை வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுவே நீங்கள் சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டீங்க கோழிகளோட இடை வந்து கம்மியாயிருச்சு அதிக தீவனங்கள் போட்டு குறஞ்ச இட தான் வந்துருக்கு அப்படின்னா அந்த கிலோ இடத்துக்கு கிடைக்கான விலை வந்து குறைச்சிருவாங்க ஆறுரூவா ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே அளவுக்கு நீங்கள் குறஞ்ச தீனிகள் போட்டு தீவனத்தை போட்டு அதிக அளவில் எடை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டு ரூபாவில் எட்டுருவா வரைக்கும் கொடுப்பாங்க இந்த கோழியோட இடைக்கான விலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக ஏர்னிங்ஸ் வரும் நீங்கள் தினமும் ஒரு நாள் பராமரிக்காமல் விட்டாலும் கோழிகளுக்கான எடை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸ் நீங்கள் நல்லா முறையாக வந்து பராமரித்து செஞ்சீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இந்த கோழி பண்ணை வளர்ப்பு மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் உங்கள் கிட்ட இட வசதியும் தண்ணீர் வசதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து தாராளமாக தொடங்கலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூனா சிக்கன் எம்பிஎஸ் சிக்கன் அவங்களுடைய கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்டில் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து தாராளமாக தொடங்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்கன்னா பிடிச்சதால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல தொழில் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்